ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷம்முஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் டிக்கா ரோல் எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு 3 ஆனியன் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், தென் ஒரு பெரிய கேப்சிகம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், தென் ஒரு 2 கேரட்டு, எல்லாமே கொஞ்சம் ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க, 2 எக்கு, கொஞ்சம் கோரியண்டர் லீவ்ஸ், கொஞ்சம் பட்டர், தென் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், தென் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோ சிக்கன் வந்து சின்ன சின்ன பீசஸாக உங்களுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போன்லெஸ் தான், போனோடு எடுத்துக்காதீங்க. தென் டொமேட்டோ கெச்சப் வந்து நமக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லைனா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும், அதை எடுத்துக்கோங்க. தென் மைனஸ் எடுத்திருக்கேன், மைனஸ் வந்து எக்லெஸ் மைனஸ் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் எக் மைனஸ் கூட எடுத்துக்கலாம். நான் இப்போ இதில் எக்லெஸ் மைனஸ் தான் எடுத்திருக்கேன், நான் ஆல்ரெடி நான் 2 எக் இதில் யூஸ் பண்ண போகிறதுனால எக்லெஸ் மைனஸ் எடுத்திருக்கேன். மைதா மாவு, மைதா மாவு வந்து நான் இது மாதிரி சப்பாத்திக்கு பிசைஞ்சு வைப்போம் இல்லையா, அது மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் ஆயில், வாட்டர் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டிக்கு தேவையோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ஒரு 1 or 2 hours பிஃபோர் நாம் வந்து இதை பிசைஞ்சு வச்சுக்கணும். இதை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இப்போ பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி இருக்கணும். இதில் கொஞ்சம் இந்த ரோல் வந்து நம்ம கொஞ்சம் மெலிசாக தான் போடணும், மொத்தமாக போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும், இது மாதிரி நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சாச்சு. இப்போ இந்த பேனில் வந்து இந்த 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுருங்க. பட்டர் பிடிக்காதவங்க வந்து நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஹீ யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் மெல்ட் ஆகணும். இப்போ பட்டர் மெல்ட் ஆனோடனே நான் அந்த ஆனியன் கட் பண்ணி வச்ச ஆனியன் போட்டுட்டேன், போட்டு இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரட்டும். இது அது வரைக்கும் கொஞ்சம் திருப்பி விடுங்க. இப்போ ஆனியன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நீங்கள் போட்டுருங்க. இது போட்டுட்டு கொஞ்சம் நல்லா இந்த பச்சை வாசம் போகட்டும், கொஞ்சம் இதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆனதுக்கப்புறமா மீதி இருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் நம்ம இதில் ஆட் பண்ணணும். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ஸ்மெல், ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது கூட அந்த வெஜிடபிள்ஸும் சிக்கன் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஆனியன் கூட நான் கேரட், கேப்சிகம், சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான சில்லி பவுடரும் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான சிக்கனுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நீங்கள் தண்ணியே ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் ஒரு லிட்டு வச்சு மூடி வச்சுருங்க. இதுலேயே சிக்கனில் விடுற தண்ணியிலேயே இது நல்லா உங்களுக்கு வெந்துடும். இப்போ இந்த மசாலா நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதை அடுப்பு நீங்கள் என்ன பண்ணணுன்னா சிம் பண்ணிடணும். சிம் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 15-20 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு இது வெந்துடும். ஏன்னா சிக்கன் வந்து போன்லெஸ்ஸு சின்ன சின்ன பீசஸாக போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு இது நல்லா வெந்துடும். நான் இது இப்போ லிட்டு வச்சு மூடி வச்சிடறேன். இப்போ அந்த சிக்கன் வெந்துட்டுருக்கு, அது வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம், ரோட்டி ரெடி பண்ணணும். ஸோ இதை வந்து நான் இந்த சைஸுக்கு பால்ஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இதை எப்படி நான் போடணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் செஞ்சு வச்ச இந்த ரோலை வந்து இது மாதிரி ட்ரை ஆட்டால் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நான் வந்து இந்த அளவுக்கு தின்னாக எடுத்திருக்கேன், தேய்ச்சி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம தவாவில் போடணும், தவா சூடாக இருக்குது பாருங்கள் இது எவ்வளோ தின்னாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம தவாவில் போட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு திருப்பி இது வந்து கொஞ்சம் 1/2 குக்டாக தான் நீங்கள் எடுக்கணும். இதையே ஜஸ்ட் இது கொஞ்சம் ஒரு சைடு வேகட்டும். இப்போ இதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க, கொஞ்சம் ஆயில் விட்டு போதும். ஒரு சைடு விட்ட ஆயிலே போதும். ஸோ அதே நமக்கு ரெண்டு பக்கமும் நல்லா இது குக் ஆகிடும். இப்போ இந்த சிக்கன் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இதுலேயே வந்து ஒரு 1/4 வந்து இந்த சிக்கன் வெந்துட்டுருக்கும். இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணி வந்து ஃபுல்லாகவே ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம விடலாம். அதுக்கப்புறமா தான் இதில் வந்து நம்ம கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுவோம்.
இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் காரம் உப்பு எல்லாமே இதில் பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இங்கே மீன் டைம் நான் வந்து இந்த சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன். லைக் இந்த சிக்கனில் இருக்கிற வாட்டர் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டொமேட்டோ வித் சில்லி சாஸ் இருந்தாலும் ஓகே. அப்போ நீங்கள் அந்த இடத்துல வந்து மிளகாய் பொடி கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. ஸோ இது நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இப்போ ரோலில் ஃபில் பண்ணுறதுக்கான சிக்கன் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் நல்லா ஆறணும் உங்களுக்கு. நல்லா ஆறினதுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சம் மைனஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ இது ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு. நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்குள்ளே நம்ம அந்த ரோல் எப்படி செய்யணும்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ 2 எக்கு உடச்சி ஒரு கப்பில் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பெப்பர் போட தேவையில்லை, இது எக்கு மட்டும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹாஃப் குக்டு ரோட்டி இருக்கு இல்லையா, இந்த ரோட்டியில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த பீட் பண்ணி வச்ச எக் எடுத்து ஒரு ஸ்பூன் ஜஸ்ட் அது மேலே போட்டுருங்க. போட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே ஒரு சைடில் அப்படியே கொஞ்சமாக வெந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இதை அப்படியே திருப்பி போடுங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு கோட்டிங்காக தான் நம்ம எக் எடுக்கிறது. ஸோ இந்த சிக்கன் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆறிடுச்சு. நான் இப்போ இந்த இதில் கோரியண்டர் லீவ்ஸ் போட்டிருக்கேன். கொஞ்சம் மைனஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த மைனஸை வந்து கொஞ்சம் ஒரு சைட்லேருந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக ஒரே இதில் ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு வாங்க. இது மாதிரி ஸோ இந்த ரோட்டி மேலே இதை நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். எக் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு நம்ம இதை வைக்கணும். இந்த மசாலாவை கொஞ்சம் வச்சுட்டு இதை நீங்கள் எப்படி ரோல் பண்ணணும்னு நான் காட்டுறேன். நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது இந்த போர்ஷன் கொஞ்சம் எம்டியாக விட்டுருங்க. விட்டுட்டு இது இப்படி ரோல் பண்ணிவிட்டு தென் அப்போ தான் குழந்தைங்க சாப்பிடும்போது வெளியே வராது இது, அவ்வளோதான். ஸோ இது மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிவிடுங்க. ரோல் பண்ணி ஸோ உங்களுடைய சிக்கன் டிக்கா ரோல் ரெடி ஆகிடுச்சு. இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், இல்லைன்னா வீட்டில் வந்து டின்னருக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அமுக்குங்க. ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ.